பொம்மை போட்டிருக்கேன். இந்த மாதிரி சேலையில நான் போட்டா எப்படி மாமா இருப்பேன்? இருக்கும், ஆனா இதே மாதிரி உடம்பு வேணும். ஒரே வார்த்தை எல்லாத்தையும் அப்பட்டானே. நான் நல்லா இருக்கேனோ சேலை நல்லா இருக்கா? சூப்பர் சரவண சொல்லுவாங்கன்னா சூப்பரா தான் இருக்கும். யோ யோ, இப்போ நீ வசனத்தையா சொல்லுது? நான் நல்லா இருக்கேனா என் சேலை நல்லா இருக்கான்னு கேக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபு தான் பத்த, மத்த எல்லாமே இதே. இதுக்கு இப்ப நீட்டு இரு மாமா. என்ன வரையா அதுவும் சிரிக்குது. ஒரு உள்ள போறோம். ஒரு கல்யாண நாளுக்கு எங்க அப்பா சொன்னாரு கம்மல் வாங்கி கொடுத்து பாப்கார்ன் வாங்கி கொடுத்தோன்னா அதெல்லாம் கீழே போட்டு வந்துட்டேன். ஆமா, இந்த மாதிரி இந்த தடவை எதுவும் பண்ண மாட்டேன். நம்ம நேர கடையில போய் பொருள் தான் வாங்குறோம். எல்லாத்தையும் நானே வாங்கி வச்சிருக்கேன். இதை பவியை கேட்டாவலான்னு என் போனை என் கையில கொடுக்க கொடுத்து பழக்கினாதானக்கு அந்த நிலை ஒரு போய் என் கையில போனை கொடுக்காம திடீர்னு நான் எங்கேயா தனியாக போகும்போது ஃபோன் எப்படி என் கையில வச்சுக்கணும்னு ஞாபகம் வருமா? கொடுங்க என் போனை, என் கையில கொடுங்க. இன்னைக்கு போற வரைக்கும் இந்த போனை நான் என் கையில வச்சுக்கிடுவேன். ஓகே, வாங்க போலாம். மாமா, இந்த கடை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, சூப்பர் சரவணா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. வாழ்க்கையில ஒருத்தன் இப்படி எல்லாம் வளர்றாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என் வீட்டுக்காரரு. இந்த கடையில தான் வேலைக்கு நின்னாவ, வேலைக்கு நின்று இன்னைக்கு அதே கடை விளம்பரத்துக்கு ஒரு செலிபிரிட்டியா நாங்கள் உள்ள போறோம். அது எவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்ல? வாங்க உள்ள போய் பார்ப்போம். வர்றவங்களுக்கு எப்படி சென்டிமெண்ட்டாக ஒரு சாமி சிலை வச்சு உள்ளே வரவேற்கிறாங்க. இது வந்து வேறு யாரும் சொல்கிறத விட நான் சொல்கிறது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இங்கே எங்கள் ஊருக்காரவியே பள்ளிக்கூடத்தில் நான் படித்து எங்கள் அப்பா வேலை பார்த்தாவ எங்கள் ஊர் முத்தியாபுரம் கோயிலில் இதே மாதிரி ஒரு பிள்ளையார் சிலை வந்து வாங்கி வச்சுருக்காங்க ஐயா. இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கடையை இன்றைக்கி ஆரம்பித்து எல்லாருமே இங்கே வந்து வாங்குறாங்கன்னா அப்போ அந்த எவ்வளோ தூரம் உழைப்பு போட்டிருப்பாங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது யாரையாவது ஒருத்தர முன்னுதாரணமாக எடுக்கணும் அப்படின்னா நான் ஐயாவுடைய வாழ்க்கையை தான் நான் எடுத்துப்பேன். எங்கள் ஊரில் எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. ஒரு ஊரே வந்து நாங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோன்னா அது ஐயாவோட மனசு. போலாமா உள்ள? போலாமா. சரிம்மா. பார்க்குற இடம்லாம் சேலை கண்ணு முன்னாடி நிற்கிதே. மாமா, இந்த பொம்மை போட்டிருக்கேன். இந்த மாதிரி சேலையில நான் போட்டால் எப்படி மாமா இருப்பேன்? இருக்கும், ஆனால் இதேமாரி உடம்பு வேணும். வேதனை, அவமானம், வெட்கம். இந்த மாதிரி சேலையை உங்கள் மம்மிக்கு கட்டினா எப்படி இருக்கும்? சூப்பரா தான் இருக்கும். நீர் இந்த பதில தான் சொல்லுவீர்னு எனக்கு தெரியுமா? நான் கேட்டினா அது பொம்மைக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காது. இதே நான் எந்த பொம்மையை கெட்டலாம் உங்க அம்மா கெட்டினா மட்டும் சூப்பரா இருக்குமா? ஏன் எல்லாமேலும் ஒரே மாதிரி இருக்கீங்க? சும்மா பொய்யாது சொல்ல கண்ணே. இந்த சேலையை கட்டினா நீ எப்படி இருப்ப தெரியுமா? எங்க அம்மைக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். நானும் திருப்தியாகிடுவேன். இப்ப அந்த அம்மாக்கு ஏன் இருக்குது? சரி சரி, ஓகே ஓகே. இது நீ கெட்டினாலும் நல்லதா இருக்கும். புருஷமார்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லி கொடுக்குறேன். ஒன்று, பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது நீ தான்மா எல்லாம், நீ தான் அழகு, நீ தான் என் செல்லும் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அம்மா இருக்கும்போது அவ கிடக்காம்மா, நீ தான்மா எனக்கு, நீ தான் என் கண், நீ தான் என் மூக்குன்னு சொல்லி பழகுங்க. இதில் போய் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிடுவோம்ல? ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொல்லிங்க. இப்போ சொல்லுங்க மாமா, இந்த சேலை உங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்குமா? இல்லை இல்லை, உனக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும். அப்பா, இந்த பதிலை கேட்கறதுக்கு நான் படுற பாடு வாரும். சிக்கு சிக்குன்னு இருக்கு போல. நம்மளுக்கு பிடிச்ச கலர்
நானாவது ஒரு டீசன்ட் கலர் ஒரு ஆரஞ்சு கலரை செலக்ட் பண்ணேன். என் வீட்டுக்கார டேஸ்ட்டை பாருங்க. பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் கலர் நான் நீங்கள் சொல்லலை. என் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். பச்சை எல்லாமே பிரைட்டாக இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க பிரைட் கலர் போட்டால் தான் அழகாக இருப்பாங்க. அது கருத்த பிள்ளையாக இருந்தானே செவத்த பிள்ளையாக இருந்தானேன்னு அம்மா. ஆமாம் ஆமாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த பல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. உண்மையிலே அந்த இப்போ நம்ம காலேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரியெல்லாம் போகும்போது காலேஜ் பிள்ளைங்க இந்த மாதிரி கெட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். கல்யாண வீட்டில் இப்போ ஒரே மாதிரி எல்லோரும் சேலை எடுக்காமல்ல, ஒரு ஆறு பேர் அந்த குடும்பத்துலேருந்து ஆறு பேர் பேர் தனியாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு கலரில் சேலை எடுக்காங்க. அந்த அப்போ இந்த மாதிரி ஜிகி ஜிகின்னு கெட்டிட்டு நாங்கள் தான் இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு உரிமைப்பட்டவங்க அப்படின்னு காமிக்கலாம். ஆகாகாகா முக்காவாசி கல்யாணம்னு பார்த்தா எல்லா பொம்பளைகளும் இந்த கலரில் கெட்டியிருப்பாங்க. இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு பேர் எங்கள் ஊரில் தீப்பெட்டி கலர் சேலை. ஓகேவா, எனக்கு நல்லா இருக்காக்கா. சூப்பராக தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. மாமா இது வந்து என் கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்கி தரீங்க. சரி. அப்புறமா இப்போ தீபாவளி எல்லாம் நெருங்கிருச்சு, அதுக்கு ஏதாவது ரெண்டு மூணு வாங்கி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். காசு இல்லைப்பா. ஓகே வாங்கிடலாமே. வாங்கிடலாமா? ஏமா தீபாவளிக்கு கூட நிறைய புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து போடுங்க. இந்த மாதிரி கல் வச்சதான் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே இப்போ அப்படி தான் போடுறாங்க. இப்படி போட்டுட்டு இதே மாதிரி இதெல்லாம் ப்ளவுஸ் தச்சு போட்டுக்கிறாங்க. ரொம்ப இது கிராண்டாக இருக்கு பாருங்க. சாரி பல்லு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதை முன்னாடியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இப்படி மாடலில் ஒரு சாரீ கட்டுறாங்களே அப்படிக்கும் நம்ம அழகாக வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே டிசைனர் சாரீ, எல்லாமே கை ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கு இதை வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சாரீ வேணும் அப்படின்னீங்க இங்கே சூப்பர் சரவணா ஸ்டோரில் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் கலர் பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலராக வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? ஓகே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் வாங்க மாட்டேன். நக்கலா? ஐயோ அப்பு பிடிக்கலன்னு சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதில் வேலைப்பாடுலாம் நிறைய இருக்குது. நல்லா டிசைனாகலாம் எங்கள் வீட்டுக்கார விளையாட்டுக்கு கூட போய் சொல்ல மாட்டார். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் வாங்குறே இல்லை, இந்த மூஞ்சி சொல்கிறத வாங்கலாம் கண்டிப்பாக. அதனால் உண்மையில் இது நல்லாயிருக்கு, வாங்கலாம். எங்கள் ஃபோன் எங்கம்மா? ஆ ஃபோன் எங்க? ஒன்று காமிச்சா போதுமே, அதிலே பெரிய அப்படியே. தங்கச்சிமார்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாள். பார்த்துக்கோங்க, எங்கே போனாலும் எனக்கு ஆள் இருக்குது. இந்த சிற்ற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிட்டாதீங்க. அவள் எடுத்து கொடுப்பாளா மாட்டாளான்னு சும்மா அப்படி போட்டு வந்தேன். நான் கவனிச்சிக்கிட்டேன், என் தங்கச்சி பார்த்துக்கிட்டா தந்துருவான்னு எனக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் தொலைக்க மாட்டேன். தொலைக்க மாட்டேன். ஏன் தொலைக்கிறேனா? இந்தியெல்லாம் விளம்பரத்துக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அந்த பிள்ளைங்க அழகாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், ஆயிரம் விஷயங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாதுக்கா. திறமை இருந்தால் ஜெயிச்சிடலாம். அதுக்கு நான் தான் ஒரு உதாரணம். அதனால் வாழ்க்கையில் என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு வருத்தப்படாத, கவலைப்படாத, நம்மளால் முடியுமா அப்படின்னு வேதனைப்படாத. முயற்சி இருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மனசை போட்டு குறுக்கிக்கிடாத, சரியா? நம்மளால் முடியும், ஜெயிச்சிடலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்கு வச்சுக்க. இப்போ நம்ம காட்டன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த புடவை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சுக்கா. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி கலர் தான் எங்கள் ஊர் ஆயாமார்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாமார்களுக்கு. என் மாமியாருக்கு தான் நான் இந்த புடவை செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்க்க போனால் எனக்கு இந்த புடவை எடுக்கிறது பிடிக்கலனாலும் நம்ம மனுஷன் ஒருத்தருக்கு அந்த அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக அப்பப்போ இந்த மாதிரிலாம் நடிச்சுக்கிறது. எப்போவுமே நம்ம புருஷனை கவர் பண்ணோம், புருஷனோட அம்மா தங்கச்சி அக்கா அவங்களெல்லாம் கவர் பண்ணிட்டா இவரை தூக்கி சட்டை பைக்கில் போட்டுக்கிறது ரொம்ப ஈஸி. நான் நிறைய பொண்ணுங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம அது தெரியாதனாலுமா வீட்டில் சண்டை வருது. இதை கவர் பண்ணிக்கங்க அப்பப்போ. அப்புறம் சம்பள கவர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சட்டை பைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு தாலி சென்டிமெண்ட்டு என்ன பெற்ற அம்மானா நான் வாங்கித்தர மாட்டேனா? நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம்.
இருக்கு பட்டு சேலைகள் எல்லாம் இங்க கிடைக்கும் சொல்லு. அட ஃபர்ஸ்ட் லோல இருக்கு ஆஃபர்ல போட்டுருக்காங்க. ஆஃபர்ல வேற போட்டுருக்காங்களா தீபாவளிக்கு? சரி போயிரவும். மாமா இந்த இடத்தை பார்த்தாலே தெரியுது இதுதான் பாட்டுக்கு ஒண்ணு தூக்க நீர் துட்டுலன்னு இப்படி பிடிச்சு வச்சிருக்காங்க. கிரெடிட் கார்டு இருக்குல்ல? கிரெடிட் கார்டு இருக்கா? ஓகே இந்த கலர் சரி நம்ம தான் வாங்கிட்டோம். அவருக்கு தங்கச்சின்னு ஒரு சீவன் இருக்கு, அதுக்கும் வாங்கிட்டா கொஞ்சம் இன்னும் திருப்தி ஆயிடுவாரு. அப்பதான் அடுத்த வருஷம் கல்யாணத்துக்குன்னு புடவை கேட்டனா வாங்கி தருவாரு, இல்லைன்னா மூஞ்சிலேயே குத்துவாரு. ரோஸ் கலர்ல ஒண்ணு எடுத்தியல்ல? 12,000 புடவை அவளுக்கா? எனக்கு 6,000 ரூபாய்க்கு, அவளுக்கு 12,000 ரூபாய்க்கு. அந்த அதே ரேட்ல எடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாமே ரெண்டுமே நல்லா இருக்கு. எதையாவது ஒன்னதாயா சொல்லணும்? அது எப்படி பொண்டாட்டி நல்லா இருக்கா? பொண்டாட்டி உடுத்ததுனால சூப்பர் சரவணா ஸ்டோர் சேலை அழகா இருக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்லி கொடுப்பாவல கவிதை கத்துக்கிறேன். மாமா அவிய போஸ் கொடுக்குற மாதிரி நம்மளும் போஸ் கொடுப்போம். நம்ம தான் புடவை வாங்கிட்டோமே. அந்த பேர் நல்லா இருக்கா? எங்க பேர் நல்லா இருக்கா? அங்க காட்டுக்க மூஞ்சிய எந்த பேர் நல்லா இருக்கு? மாமா அக்கா பேர் தான் நல்லா இருக்கு. என் பிள்ளைல அப்படிதான். மாமா இன்னைக்கு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்க திக்கு முக்காட வச்சுட்டியேன். அதனால இந்த கல்யாணம்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் என் பிள்ளைகள்ட்ட காய்ச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏ பாதிலாம் எங்களுக்கு வாங்கி கொடுக்காம நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா சண்டைக்கு வரும். மூத்த பிள்ளை என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுங்க, அது ரொம்ப அமைதி. இந்த ரெண்டாவது பாருங்க, அதை சந்தோஷப்படுத்தவே முடியாது. ஒரு காலத்தில் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இது அப்பவும் பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்போ இதெல்லாம் போட்டுட்டு வந்தவங்களும் நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்போம். அவங்களாம் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரவிய மாதிரி. அடாடாடா பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையன் சின்ன பையனுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அவன் இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வாங்கலான் இருக்கேன். இது இது ஒரு மாடல். ஆமாம், இது கலர்ஃபுல்லா. அதுக்கு ஒரு தொப்பி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க மாமா, நான் ஆணையிடுகிறேன். அடே சங்கர், எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லனால எனக்கு 3 மருமகளை கடவுள் கொடுத்திருக்காரு. இப்ப என் மருமகளுக்கு நான் எடுக்க போறேன் பாத்தீங்களா. இந்த சந்தோஷம் தாங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு, ஒரு 15 வயசு பொண்ணு ஒன்னு, அப்புறம் ஒரு 12 வயசு பொண்ணு ஒன்னு, அப்புறம் ஒரு 10 வயசு பொண்ணு. இது என்ன 10 வயசு பிள்ளைக்கா? இதுக்குள்ள ஒரு 100 துணியை எடுத்து தச்சு வச்சிருப்பாளோ போல இருக்கு. நம்ம மீன் பிடிக்கிற வலை ஒன்று இருக்குல்ல, அதை ஒன்று வச்சு அதுக்குள்ள ஒன்று வச்சு இது மேலே வச்சு அதை போட்டு அப்படி இந்த சிண்ட்ரலா ட்ரெஸ் மாதிரி இப்படி பஃப்னு வரும். அதுக்கு இதுதான் பண்ணுவாங்க போல இருக்கு. இப்போ அது ஒரு ஃபேமஸ் என்னம்மா? அடா இது ரொம்ப அழகா இருக்குமா, சிம்பிளா ரொம்ப அழகா இருக்குமா. நல்லா இருக்கும். எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கே. இது தீபாவளிக்கு இப்போ புதுசாக வந்திருக்கு பாருங்க. எப்போவுமே தீபாவளிக்கு எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். நம்ம மட்டும் பட்டு சேலை கட்டிட்டு பிள்ளைங்களுக்கு ஜிக்கிடி ஜிக்கிடின்னு போட்டால் அது ஒரு மாதிரி ஒவ்வாத மாதிரி இருக்கும்ல. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கி போட்டு சாமி கும்பிடும்போது அவ்வளோ மங்களகரமாக இருந்தா நல்லா இருக்கும்ல அக்கா? சூப்பர். எங்கே? சூப்பர் சரவணா ஸ்டோரில் எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பிங்க் அவளுக்கு நல்லா இருக்குமா? இதை வந்து என் மூத்த மருமகளுக்கு செலக்ட் பண்ணிடுங்க. சரியா? இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் வாங்குறாங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ இதை செய்கிறது ஒரு உழைப்பாளி தான். இதை வச்சு ஒரு குடும்பம் பிழைக்குது. இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே எல்லா உழைப்பாளிகளோட பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. எல்லாருக்குமே குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாருமே படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வாங்கட்டும். இதே எதுக்கு இப்போ நீட்டுருமாமா? இது தலைவர் சவுண்டு.
சிரிக்கி பேர் ஒண்ணே மாதிரி சிரிக்கி எல்லாம் வரையா அதெல்லாம் சிரிக்குது மாமா இன்னைக்கு உங்க முதலாளி கடையிலேயே வந்து இவ்வளவு பொருளை நீங்க பர்சேஸ் பண்ணிருக்கீங்க இது அவருக்கு தான் பெருமை ஓகேயா இன்னைக்கு ஒரு தொழிலாளி இவ்வளவு பொருளை ஒரு முதலாளி கடையில வந்து வாங்கி இருக்காரு பாருங்க இது வந்து எனக்கு பர்சேஸ் பண்ணியாச்சு இது உங்க மம்மிக்கு இது நம்ம புள்ளைகளுக்கு இது மருமக புள்ளைகளுக்கு ஆக மொத்தத்துல என் மாமா உன்ன மாதிரி ஒரு மாமா கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியல எல்லாத்துக்கும் வாங்கினீங்க மாமாவுக்கு மாமாவுக்கு தான் அன்ப தாரோ பாசத்தை தாரோ அது போதாத மாமா ட்ரெஸ் தர மாட்டீங்க ஏ பேண்ட் இதே சட்டை மிச்சு போல ஒரு வேட்டியை சுத்த புரியல அதுக்கு எதுக்கு சட்டை எட்டாம இருக்கும் எங்களை திருப்திப்படுத்தினீர்ல அந்த சந்தோஷம் உமக்கு இருக்குல்ல என்னடா சூப்பர் சரவணா ஸ்டோர்ல சூப்பரா பர்சேஸ் பண்ணிட்டோம் நீங்க எப்ப வந்து சூப்பர் சரவணா ஸ்டோர்ல சூப்பரா பர்சேஸ் பண்ண போறீங்க தேங்க்யூ